வணக்கம். உணவுகள் எல்லாமே எதிர்ப்பு சக்தியை வாய்ந்தவைதான். ஆனால் நாம் உண்ணும் உணவுகள் நோய்க்கு எதிரான உணவாக இருக்க வேண்டும். நோய் உடலை நோக்கி வரும்போதே அதை எதிர்த்து போராட உடல் தயாராகிறது. சருமம், கண்களில் வழியும் கண்ணீர், சளி, நோய் எதிர்ப்பு மண்டலம் இவை எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய நோயை தடுத்து நிறுத்துகின்றன. அதையும் மீறி உள்ளே வரும் கிருமிகளை எதிர்த்து போராட உடலில் உள்ளே இருக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் தயாராகிறது. இது வலுவாக இருக்கும் பட்சத்தில் வந்த கிருமிகளை ஓட ஓட விரட்டி அடித்துவிடும். இதற்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டும். இதற்கு உதவும் நோய் எதிர்ப்புக்கான உணவு குறித்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது போன்ற பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்ம அகில திரட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோய் எதிர்ப்பு மண்டலமானது போர் வீரர்களைப் போல் செயல்படக்கூடியது. அந்நிய கிருமிகள் உள்ளே நுழையும் போது அதை அழித்து நமது உடலை காப்பதுதான் இதன் வேலை. இந்த மண்டலம் செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகள் இவற்றால் உருவான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பாகும். இந்த செல்கள் தான் வெள்ளையணுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. எந்த உறுப்பு நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளதோ அதை பாதுகாப்பது இதன் கடமை. இந்த வெள்ளையணுக்கள் தைமஸ், மண்ணீரல் மற்றும் எலும்பு மச்சையில் அமைந்துள்ளது. இது லிம்போடிக் உறுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறையும் போது நோய்களின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலமானது வலிமையானதாக இருக்கிறதா இல்லை பலவீனமானதாக இருக்கிறதா என்பதை சில அறிகுறிகள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். சளி, காய்ச்சல் ஏற்படும் சமயங்களில் ரொம்ப சோர்வாக இருப்பீர்கள். இது உங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நாள்பட்ட சைனஸ் நோய் தொற்றுகள், காது நோய் தொற்றுகள், நிமோனியா போன்ற நோய் தொற்றுகள் அடிக்கடி தோன்றுதல், சளி, இருமல் மற்றும் புளூ போன்ற உடல் உபாதைகள் மீண்டும் மீண்டும் தோன்றுதல், அதே மாதிரி ஜீரண பிரச்சனைகளான வயிற்று போக்கு, வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் ஏற்படுதல், டைப் 1 டயாபெட்டிஸ், முடக்குவாதம், உள் உறுப்புகளில் அலர்ஜி உண்டாகுதல், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகுதல், குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைபாடு, சரும பிரச்சனைகளான சரும வடுக்கல், எரிச்சல், அரிப்பு, வறட்சி மற்றும் சிவந்து போதல் போன்ற அறிகுறிகள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்களுக்கு ஏற்படுகிறது. பல நோய்கள் நம்மளை தாக்குவதற்கு சுத்தமற்ற கைகள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே நோய்கள் அண்டாமல் இருக்க கை சுகாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கைகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சமைக்கும் பொழுதும் சாப்பிடுவதற்கு முன்பும் கைகளை கழுவ வேண்டும். இருமல், மூக்கிலிருந்து சளி வெளிவரும் சமயங்களில் தொட்டால் கைகளை கழுவ வேண்டும். காயம் அல்லது வெட்டுப்பட்ட இடத்திற்கு பராமரிப்பு செய்யும் போது கைகளை கழுவ வேண்டும். உடல்நிலை சரியில்லாத ஒருவருடன் தொடர்பு கொண்ட பிறகு கைகளை கழுவ வேண்டும். குழந்தைகளுக்கு பாத்ரூம் போக உதவி செய்த பிறகும், டயப்பர் மாற்றிய பிறகும் கைகளை கழுவ வேண்டும். விலங்குகளை அல்லது செல்ல பிராணிகளை தொட்டாலோ அல்லது அதன் கழிவுகளை அப்புறப்படுத்தினாலோ கைகளை கழுவ வேண்டும். குப்பை கழிவுகளை தொட்ட பிறகு கைகளை கழுவ வேண்டும். பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் சளி, இருமல் பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பு வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் நோய் தொற்று உங்களுக்கு எளிதாக தொற்றிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. நோய் தொற்று இருப்பவர்களிடமிருந்து எப்போதும் தள்ளியே இருப்பது நல்லது. மேலும் மன அழுத்தத்தையும் குறைக்க வேண்டும். மன அழுத்தம் இருந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமடைய ஆரம்பித்துவிடும். மன அழுத்தம் நீங்க யோகா, தியானம், உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு இவற்றை செய்து மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கம் இல்லாமல் இருப்பதும் உடல் நலத்தை பாதிப்படைய செய்யும். உங்களுக்கு இருக்கும் தூக்கமின்மை பிரச்சனை உங்க உடம்பில் உற்பத்தியாகும் வெள்ளை அணுக்கள் உற்பத்தியை அழிக்கிறது. இதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமடைய அதிக வாய்ப்புள்ளது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாவது தூங்க வேண்டும். போதுமான தூக்கம் மிக மிக அவசியம். போதிய தூக்கமின்மையால் தான் நிறைய நோய்கள் உண்டாகின்றன. ஆரோக்கியமான உணவு மட்டுமே ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு இருந்தால் உணவில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கார்போஹைட்ரேட்டில் சர்க்கரை அதிகம் உள்ள உணவை தவிர்த்துவிட்டு அரிசி, கோதுமை, தானியம், பயறு வகைகள், கருப்பு பயறு வகைகள், அசைவ வகைகளில் இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட ஆடு, கோழி போன்ற இறைச்சி எடுக்கலாம். பழங்கள், கீரைகள், காய்கறிகள், கலர் கலராக இருக்கும் மஞ்சள், பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு, சிவப்பு நிறத்தில் இருக்கும் காய்கறிகள் அனைத்தையும் எடுக்கலாம். அதே போல் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க வேண்டும். தினமும் 2-3 லிட்டர் வரை கட்டாயம் தண்ணீர் குடிக்க வேண்டும். குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். இந்த பாக்டீரியாக்கள் அதிகரிக்க செய்யும் உணவுகள் தான் ப்ரோபயோட்டிக் என்று அழைக்கப்படுகிறது. இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். வயிற்று கோளாறை உண்டாக்கும் கெட்ட பாக்டீரியாவை எதிர்த்து போராடவும் செய்யும்.
இவை தயிர் மோர் இட்லி தோசை ஆப்பம் முளைகட்டிய பீன்ஸ் போன்றவற்றில் உள்ளது. காய்கறிகள் பழங்கள் கீரைகள் என்று பட்டியல் பட்டியலாக பிரித்து கொடுத்தாலும் பலருக்கும் இருக்கும் பிரச்சனை எந்த வைட்டமின் இருக்கும் உணவை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் குறிப்பிட்ட வைட்டமின்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வைட்டமின் என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலின் ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியமான ஒன்று. வைட்டமின்கள் உணவின் மூலம்தான் பெற முடியும். வைட்டமின்கள் ஏ டி இ கே பி ஒன் இ சிக்ஸ் பி செவன் பி டுவெல் வைட்டமின் சி என பல வகையாக இருந்தாலும் இவை இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று நீரில் கரையும் வைட்டமின்கள், மற்றொன்று கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். குறிப்பிட்ட சில வைட்டமின்கள் குறைபாடு நேரும்போது நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. வைட்டமின் சி, வைட்டமின் பி சிக்ஸ், வைட்டமின் இ போன்றவை உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய வைட்டமின்களில் முதலிடத்தில் இருக்கின்றன. இவை நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள். வைட்டமின் குறைபாட்டில் முக்கியமாக கவனிக்கப்படுவது வைட்டமின் சி குறைபாடுதான். இந்த வைட்டமின் சற்று குறைந்தாலும் உங்களுக்கு நோய் தொற்று எளிதில் உண்டாகும். இதனை சிறந்த நோய் தடுக்கும் தடுப்பான் என்று அழைக்கிறார்கள். இது உடலில் இருக்கும் திசுக்களையும் தசை நான்கள் உடல் வளர்ச்சியையும் எலும்பையும் பாதுகாக்கும் வைட்டமின்களாகும். மேலும் நமது உடலில் எலும்புகளில் உள்ள மூட்டுகள் பற்கள் ஈறுகள் திசுக்கள் போன்றவற்றை இணைக்கும் கொலாஜன் உற்பத்திக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் உணவில் இருக்கும் இரும்பு சத்தையும் கால்சியம் சத்தையும் உறிஞ்சி எடுக்க கூட இந்த வைட்டமின் சி சத்து தேவை. எலுமிச்சை, ஆரஞ்சு, நெல்லிக்கனி, திராட்சை பழம், பப்பாளி பழம், பெர்ரி பழம், கீரைகள், பச்சை காய்கறிகள், தக்காளி, குடைமிளகாய், வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ் போன்றவைகளில் வைட்டமின் சி நிறைந்திருக்கிறது. அடுத்து நீரில் கரையக்கூடிய வைட்டமின்களில் வைட்டமின் பி சிக்ஸும் ஒன்று. இந்த வைட்டமின்களை உடல் உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. சிறுநீரில் இந்த வைட்டமின்கள் வெளியேறுவதால் இந்த வைட்டமின் பி சிக்ஸ் உணவை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது குறைபாடு நேராமல் பார்த்துக்கொள்ளலாம். அசைவ உணவில் நாட்டுக்கோழி, சால்மன், டுனா மீன்களில் நிறைந்திருக்கிறது. சைவத்தில் பச்சை காய்கறிகளில் உள்ளது. பயறு வகைகளில் கொண்டை கடலையிலும் இந்த வைட்டமின் பி சிக்ஸ் அதிகம் உள்ளது. அடுத்து வைட்டமின் இ, இது கொழுப்பில் கரையக்கூடியது. வைட்டமின் ஏ கே இரும்பு சத்து போன்றவற்றை உடல் உறிஞ்சிக்கொள்ள இந்த வைட்டமின் இ உதவுகிறது. வைட்டமின் இ சருமத்தை பொலிவாகவும் இளமையாகவும் வைத்துக் கொள்வதோடு செல்களின் வளர்ச்சிக்கும் தசைகளை வலிமையாக வைத்திருக்கவும் உதவுகிறது. வைட்டமின்களை மருந்து மூலமாக எடுத்துக்கொள்வதை விட உணவு வழியாக பெறும்போது உடல் உறிஞ்சிக்கொள்வதும் அதிகமாகிறது. பாரம்பரிய உணவில் சாம்பார், ரசம், தயிர், பொரியல் என்று அடுத்தடுத்து எடுத்துக்கொள்ளும் உணவுகள் எல்லாமே சமச்சீரான சத்தை உடலுக்கு தந்துவிடுகிறது. இதை பீட்சாவிலும் பர்கரியிலும் நம்மால் எதிர்பார்க்க முடியாது. மேலும் இரவு தூக்கம் ஆழ்ந்து இருந்தால் பகலில் தூக்கம் தேவையில்லை. அப்படியே பகலில் தூங்கினாலும் 15 முதல் 20 நிமிடங்களுக்கு மேல் தூங்கக்கூடாது. நோய் எதிர்ப்பு உணவுகளோடு சீரான வாழ்க்கை முறையையும் பின்பற்றினால் நிச்சயம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.